ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்கஜ் நலபாகத்தில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போது இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு நம்ம பருப்பு வேக வைக்க வேண்டாம், ஏன்னா இது பருப்பு இல்லாத குழம்பு. இதுக்கு வந்து நான் பூசணிக்காய் காராமணி எடுத்திருக்கேன். இதை நல்லா குக்கரில் வேக வச்சிடலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து நல்லா கரைச்சிருக்கேன். இந்த புளியை அடுப்பில் வச்சிடலாம். புளி தண்ணீர் நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் ஹையில் வச்சுட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். நான் இந்த இடத்துல கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெல்லம் வேண்டானா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த குழம்பு வந்து புளிப்பு இனிப்பு காரமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே நானே வேக வைத்த காராமணி, மஞ்சள், வெள்ளை பூசணிக்காய்களை சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து பூசணிக்காய் தான் சேர்க்கணும்னு இல்லை, கத்திரிக்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நான் வேக வைத்த காய்களை இதோடு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஐயில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கிறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். புளி எல்லாமே அந்த காய்களில் நல்லா இறங்கும். இப்போ ஒரு கடாயில் உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்காய் சேர்த்து 1/2 மூடி தேங்காய் சேர்த்து மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ நான் இந்த இடத்துல பெருங்காய கட்டி சேர்த்துருக்கேன். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ நம்ம அரைத்த விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நேரம் ஆக ஆக இது நல்லா கெட்டிப்படும். இதன் மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சூப்பராக நமக்கு பருப்பு இல்லாத குழம்பு தயாராகிடுச்சு. இது வந்து சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா பருப்பெல்லாம் வேக வைக்க வேண்டாம். இதில் அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம இந்த காராமணியை சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி உணவுகளை அடிக்கடி நம்ம எடுத்துட்டோம்னா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அனிமிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே வராது. நீங்கள் வேணால் இந்த வீக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பருப்பு இல்லாத குழம்பு, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயில் இதை தாளித்து கொட்டிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கலாம். முடிஞ்சால் உங்களுக்கு மிளகாய் வற்றல் விருப்பம் இருந்தால் மிளகாய் வற்றல் சேர்த்துக்குங்க. இப்போ கடுகு தாளித்து குழம்புல கொட்டிடலாம். நமக்கு சூப்பரான பூசணிக்காய் காராமணி குழம்பு தயாராகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் வெங்காயத்தொக்கு திருப்பாகம் இந்த ரெசிபி எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.